ஹாயாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எஃப்சி பிரின்ஸ்டன்ஸ். நான் உங்கள் பிரீஜி திஞ்சல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன ஒரு புது வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பதிச்சுக்கு, யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். என்ன சேனல் அப்படின்னா, ஸ்மைல் பிரெயின்ஸ் இன்ஃபோடைம்ன்றதுல வந்து நம்ம வெறும் வீலாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம், இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். என்ன ஹெல்த் டிப்ஸா, ஸ்கின் கேரா, என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய 5 அதிசய பானங்கள். என்னென்ன பானம் நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சிறப்பா செயல்பட்டாதான் நமது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சீரா செயல்படும். ஏன்னா நம்மளுடைய ரத்தம் சுத்தமா இருக்க வேண்டியது வந்து ரொம்பவே அவசியம். ஆனா தற்போதைய மோசமான உணவு பழக்கங்களால ரத்தத்துல அதிகமான நச்சுக்கள் சேர்ந்துருது. என்னதான் நம்முடைய உடல்ல கல்லீரல் அது மட்டும் இல்லாம சிறுநீரகங்கள் இயற்கையாவே ரத்தத்தை சுத்தம் செஞ்சாலும், அது மட்டும் இல்லாம முழுமையா ரத்தத்தை சுத்திகரிக்க முடியாது. அதனால ரத்தத்தை சுத்திகரிக்க இயற்கையா ஒரு சில பானங்களை நம்ம குடிக்கலாம். தண்ணீர் நமது நச்சுக்களை உடல்ல இருந்து நீக்குவதற்கு சிறந்த பானம் தண்ணீர் தான். இது நம்முடைய தாகத்தை தணிக்குது, அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேறவும் உதவுதுங்க. மேலும் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளோட செயல்பாட்டை மேம்படுத்தி அதை வந்து நல்லா இயக்க வைக்குது. அதனால ரத்தம் சுத்தமா இருக்க வேணும். தினமும் அதிகப்படியான தண்ணீரை நீங்க குடிக்கலாம். துளசி நீர், துளசி இலைகள்ல மிகவும் புனிதமானது. அதுல வந்து ஆன்டி ஆக்சிட் பாக்டீரியாவும் அது மட்டும் இல்லாம அலர்ஜி எதிர்க்க பண்புகள் வந்து நிறையவே இருக்கு. இதை வந்து நீங்க தினசரி காலையில தண்ணீர்ல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். மஞ்சள் பால், மஞ்சள் மிகவும் நச்சு நிறைந்த அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்டது. கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்ட மஞ்சள் நமது ரத்தத்தை சுத்தம் செய்ய பெரிதும் உதவுது. இதுக்கு மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற கூடிய அதிசய பொருள் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இது நம்முடைய ரத்தத்தோட சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுது. இப்படிப்பட்ட மஞ்சள் வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து தினமும் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா ரத்தம் சுத்தமாவது மட்டும் இல்லாம கல்லீரல் செயல்பாடும் அதிகரிக்கும். எலுமிச்சை ஜூஸ், நம்ம அனைவருக்குமே தெரியும் வெயில் காலத்துல எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு. அது வந்து நம்முடைய தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம செரிமானத்தை தூண்டவும் உதவுது. இதுல அமிலத்தன்மை இருக்கிறதுனால வயிற்றுல இருக்கக்கூடிய வைரஸ்கள் அழிக்குது. அதனால ரத்தம் சுத்தமா இருக்க வேண்டும்னா காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல எலுமிச்சை ஜூஸை குடிங்க. ஆப்பிள் சீடர் வினிகர், தினமும் ஆப்பிள் சீடர் வினிகர் வெந்நீர்ல கலந்து குடிக்கிறதுனால அது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய pH அளவை சமநிலைப்படுத்த உதவுது. இது நம்முடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தை நீக்குவதில் ரத்தம் தூய்மையாக்குதுங்க. இந்த 5 பானங்களும் ஒருவரோட தூய்மையான ரத்தத்தை இன்னும் தூய்மையாக்க உதவுது. நம்மளோட ரத்தம் வந்து எப்பயுமே தூய்மையா தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் தூய்மைப்படுத்தணும். நம்ம ரத்தம் வந்து உள்ள இருக்கக்கூடிய கல்லீரல் சிறுநீரகம் ரெண்டுமே வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சுட்டு தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும், நம்ம பிளட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ அதனால நீங்க இந்த ஜூஸ் எல்லாம் குடிங்க. இந்த பானங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆப்பிள், லெமன் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடியதை ஒண்ணு தானே. ஆப்பிள் தான் ரேட் அதிகம் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் குடிக்கணும். ஆப்பிள், லெமன், மஞ்சள் பால், துளசி நீர், தண்ணீர்லாம் நீங்க வந்து குடிச்சிட்டே இருக்கணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுக்குதோ அப்பெல்லாம் நீங்க குடிச்சிட்டே இருக்கலாம்.